அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாயிண்ட் டு பாயிண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில பி எஸ் வினோத் ராஜ் இயக்கத்துல ஓடிடியில வெளிவந்துள்ள கூழாங்கல் திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையோட ஒன்லைன் என்னன்னா, இந்த ஹீரோ முதல் டைலாக் பேசும்போதே நமக்கு ஆடியன்ஸுக்கு வந்து 50% கதை வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஹீரோன்னு சொல்றத விட கதையின் நாயகன் சொல்லலாம். ஏன்னா அந்த மண்ணிற்கு அந்த களத்திற்கு என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட் தேவையோ கரெக்டா தேர்ந்தெடுத்து அதில் நடிக்க வச்சிருக்காங்க. தான் பையன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு தேடி போய் அவனை வெளியில கூப்பிட்டு வந்து, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைலாக கேட்கும்போது அந்த பையனோட பார்வை இருக்கு பாத்தீங்களா, என்ன ஒரு அவ்வளோ ஒரு துக்கம் நமக்கு வந்தது. பார்வையை பார்க்கும்போது நமக்கு நெஞ்ச பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு வலது கண்ணு பிடிக்குமா இடது கண்ணு பிடிக்குமான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த பையன் வந்து முழிப்பான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த பையனுடைய பார்வையிலிருந்து தெரிஞ்சிச்சு. அந்த டைலாக்ல தான் நமக்கு புரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத டைரக்டர் வந்து நம்ம கிட்ட டைரக்டா சொல்லாம ஒரு சின்ன கூழாங்கல்ல வச்சு அந்த கதையை வந்து நம்மளையே யூகிக்க சொல்றாரு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். அந்த அப்பா கேரக்டர் தாடி வச்சுக்கிட்டு ஒரு ரஃபான தோற்றம், ராவா தண்ணி அடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, ஒரு திமிர் தனவட்டான பேச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் வந்து அந்த குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை கிரியேட்டரா இவர் தான் இருப்பாரு அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியுது. அவர் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் வந்து பையனை கூப்பிட்டுக்கிட்டு மினி பஸ்ல அவங்க பொண்டாட்டியை தேடி அந்த ஊருக்கு போறாரு. அந்த பஸ் போற பாதைக்கு ரெண்டு பக்கமும் மிக பயங்கரமான பொட்டல் காடு. ஒரு பொட்டல் காடை கூட இவ்வளவு அழகா காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேமரா ஒர்க்ல அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த பஸ்ஸோட ஓட்டத்திலே பல விஷுவல்களை நமக்கு காட்டியிருப்பாரு டைரக்டர். அந்த விஷுவல்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது அப்படியே வந்து நெஞ்ச உருக்குற மாதிரி இருக்குது. எங்க பார்த்தாலும் பசி, பஞ்சம், பட்னி, வறட்சி, இப்படி எங்க பார்த்தாலும் அந்த ஒரு வறுமை நமக்கு கண்ணுக்கு நல்லா புலப்படுது. ஒரு குடும்பம் பொந்துக்குள்ள அந்த புகையை போட்டு எலியை பிடிச்சி வேட்டையாடி சுட்டு திட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒழுங்கு மரியாதை வந்து உங்க அம்மா வந்து குற்றம் நடத்த சொல்லு, இல்லைன்னா உங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்து மணிலேயே நின்றுக்குவாரு. பையனை மட்டும் அங்க அனுப்புவாரு. ஒரு கட்டத்தில் வந்து மச்சானுக்கும் இவருக்கும் வந்து கை கலப்பே ஆகிடும், சட்டையெல்லாம் கிழிஞ்சிரும். இவர் வந்து வீரவாசமா கிளம்புவாரு. இந்த பையன் வந்து அந்த நேரம் ஒரு நிமிஷம் நின்று ஒரு செகண்ட் யோசிப்பான், அப்பா கூட போறதா இல்ல பாட்டி வீட்லயே நம்ம தங்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு செகண்ட் தடுமாறி அந்த பையன் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து நெஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இவன் என்ன ஸ்கூல்ல படிச்சது இவனுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குமா, இல்ல இனிமே இவன் ஸ்கூல்ல படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு இவன் ஸ்கூல்ல போய் என்னத்த படிச்சு இவன் பெரியாளாகி இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கவலை கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன் நம்மளை வந்து நெஞ்சு டச் பண்ணுது. அந்த பொட்டல் காட்டுல அந்த அப்பா கேரக்டர் திரும்ப ரிட்டர்ன் நடந்துட்டு வரும்போது வெறுங்காலோட நடந்து வருவாரு. அப்போ ஒரு கல்லுல வந்து அவர் இடிச்சுக்குவாரு. அந்த இடிச்சுக்கிட்ட வந்து அந்த நகம் பேத்துட்டு ரத்தம் வரும். அதை பார்க்கும்போது நீ ஒரு மேக்கப் போட்ட மாதிரியோ இல்ல ஒரு செட் பண்ண மாதிரியோ அப்படிலாம் இல்ல, நிஜமாலுமே அவரு கல்லுல இடிச்சுக்கிட்ட மாதிரி அந்த ஒரு வேதனை, அந்த பேஸ்ல ரியாக்ஷன், அந்த ரியலா அந்த நகம் பேந்துக்கு அவ்வளவு தத்ரூபமா அந்த சீன் எடுத்திருக்காங்க. ஆர்ட் பிலிம்கே உண்டான அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீடைலிங்கா காட்டுற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கமர்ஷியல் ஆடியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், திரைக்கதையில பண்ணியிருக்கிற அந்த புதுமை, கேமரா ஒர்க், இதெல்லாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.